stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இந்த 10:30 மணி இரவு ஜாய் டிவியின் வாயிலாக அல்லது ஃபேஸ்புக் யூடியூப் வழியா யார் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொரு தடவை நான் சொல்வதை போல் உங்கள் வீட்டுக்குள் நான் இருக்கிறேன். விசுவாசத்தினால் கண்டிப்பாய் உங்களுக்கான சரியான வழிகாட்டுதலை, சரியான தேவனுடைய வழிகாட்டுதலை கொடுக்கும்படி. ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனை மனுஷ ரீதியாய் சாத்தியமானது இல்லை நண்பர்களே. அப்படி இருந்திருந்தால் உங்க கவலை இன்னும் நீடித்திருக்காது. ஒரு மனுஷனால அதை சரிபடுத்த முடியும் என்றால், மனுஷ ரீதியா இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குமானால் கண்டிப்பா நீங்க இந்த நேரம் வருத்தத்தோட பாரத்தோட இருக்க மாட்டீங்க, வேதனையோட கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. மனுஷ ரீதியா இது சாத்தியம் இல்லை என்பதனால்தான் நீங்க அந்த வழியை இன்னும் உணர்றீங்க, சுமந்துட்டு இருக்கீங்க. எனவேதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தின்படி மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஷயம் என்ன, கருத்து என்ன? நீங்கள் அந்த வழக்கை தேவனுக்கு முன் வைத்தால் இல்லையா. பல பேர் யாராலையும் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. தவறு, மிகப்பெரிய தவறு. என் வாழ்க்கையை யாராலையும் சரிபடுத்த முடியாது, மிகப்பெரிய தவறு. ஆனால் ஒரு திருத்தமா இந்த வார்த்தையை நான் சொல்ல முடியும், நீங்கள் அனுமதிக்காவிட்டால் கண்டிப்பா யாராலையும் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது. நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் யாராலையும் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது. நீங்கள் தாழ்மையா இல்லாவிட்டால் கண்டிப்பா யாராலையும் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஆனா அதே நீங்க உங்களை தாழ்மைப்படுத்தினால், ஏற்றுக்கொண்டால், ஒத்துழைத்தால், அனுமதித்தால், நான் சொல்லுகிறேன், சாட்சியின் மூலமா உங்களுக்கு உறுதிப்படுத்த போகிறேன், காண்பிக்க போகிறேன், தேவனால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். நிச்சயமாய் நீங்க பார்க்க போகிற சாட்சி அதை பற்றியது நண்பர்களே, மிஸ்டர் பிரான்சிஸ்கோ. இதை விட உங்க நிலைமை மோசமானதா இருக்குமான்றது நான் கண்டிப்பா சந்தேகிக்கிறேன். ஒருவேளை இருக்கலாம் கண்டிப்பா, ஏன்னா உங்க எல்லாரும் எனக்கு தெரியாது. நான் இங்கே சென்னையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்க ஒருவேளை இந்தியாவினுடைய வேற ஒரு மாநிலத்திலிருந்து இதை பார்த்துட்டு இருக்கலாம், ஏன் வெளிநாட்டிலிருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், ஸ்ரீலங்காவிலிருந்து, மலேசியா கோலாலம்பூரிலிருந்து நீங்க பார்த்து கொண்டுக்கலாம், நீங்க வேற ஒரு மொழியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், பாஷையை சேர்ந்தவங்களா, அல்லது தமிழ்நாட்டினுடைய வேற ஒரு பகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இந்த சாட்சி கொடுக்க போற நபரை விட ஒருவேளை மோசமானதா இருக்குமான்றது இன்னும் எனக்கு தயக்கமான விஷயம்தான். நீங்க ஒரு ஆச்சரியப்படலாம், அந்த அளவுக்கு ஒரு மோசமானவரா நான் சொல்ல வேண்டுமானால், கொலை குற்றவாளி, கொலை செய்த ஒருத்தர் சிறைச்சாலையில தள்ளப்பட்டிருந்தார் கொலையினால, கொலை குற்றத்தினால. இந்த நபரை, இந்த நபருடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்ற கூடுமானால், மாற்றி இருக்கிறார் என்றால் ஏன் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது? எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், யாராலும் என் வாழ்க்கையை மாற்ற முடியாதுன்னு திரும்பவும் நீங்க சொல்ல போறீங்களா? இல்லை நண்பர்களே, தேவனால் கூடும். இந்த சாட்சி கூர்ந்து கவனிங்கள், கடைசி வரை கவனிங்கள், நடுவுல வேற எங்க எழுந்து போகாதீங்க, தொடக்கம் முதல் இறுதி வரை கவனிங்கள். இதே கர்த்தர் உங்களுக்கு இன்றைய வாய்ப்பு கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றும்படி. நஞ்சு பாருக்குள்ள குழப்பத்திலும் சண்டையிலும் ஈடுபட்டேன், வந்தாலும் கூட பல குற்றங்களில் ஈடுபட்டிருக்கவன். நான் எப்போது என் கூட ஒரு துப்பாக்கி வச்சிருப்பேன் என் கையில், நான் அந்த இடத்துல அவனை துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டேன், கொலை பண்ணிட்டேன். பெயர் பிரான்சிஸ்கோ. என் இருதயத்துக்குள்ளாக என் ஆத்மாவோட ஒரு மிக பெரும் வெறுமை தன்மை இருந்தது. எல்லா சாத்தியமான வழியில் அதை நிரப்ப பார்த்தேன், குறிப்பாக குடியின் மூலமாக. அது கடுமையாக தொடங்கின குடி எனக்கு புதுசில்ல, இளம் வயதில் 8-9 வயசுல நான் பார்ட்டிகள் மூலமாக குடியை கற்றுக்கிட்டேன். பயங்கரமாக குடிப்பேன், நான் பியர் குடித்தது கிடையாது அதிகமாக. 15-16 வயசில் அது ஒவ்வொரு நாளும் மிகப்பெரும் அளவில் மாறியது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் முழு போத்தையில் இருப்பேன். என்னுடைய வெறுமைத்தன்மை என்னை நிரப்பிக்கொள்ள எல்லாமே செய்ய பார்த்தேன். இரவு பார்ட்டிகளுக்கு போக ஆரம்பித்தேன். என் கெட்ட பழக்கத்தினால என் காதல் வாழ்க்கையில் எனக்கு திருப்தி இல்லை. அந்த வெறுமைத்தன்மையை நிரப்பிக்கொள்ள பல பெண்களோட சகவாசம் வைத்துக்கொள்ள தொடங்கினேன். ஒரே சமயத்தில் 2-3 பெண்களோட நான் உறவோட இருந்தேன். பல பெண்களோட பல மோசமான உபச்சார விடுதிகளுக்கு நான் இரவு நேரத்தில் போவேன். பல மோசமான உபச்சார விடுதிகள், எப்போது ஒரு நாள் திங்கள் முதல் திங்கள் வரை ஆசனம் 24 மணி நேரம் பார்லேயே இருக்கணும் எப்போவுமே. அந்தளவு போதையால் எனக்கு தூக்கம் இருக்காது, என்னால் வேலை கூட செய்ய முடியாது. போதையினாலும் நிலையில்லாத ஒரு தன்மை, வேலையை கூட நான் இழந்துட்டேன். என் வாழ்க்கை எவ்விதத்தில் முன்னேறல, என் வாழ்க்கை வந்து ஒரு படுகுழியில் தள்ளப்பட்ட மாதிரி தான் இருந்தது.
குடியில் இன்னும் ஆழமாக ஆழமாக நான் போயிட்டு இருந்தேன். அந்த குடி பழக்கத்தினால நான் வந்து போதை எடுத்துக்க ஆரம்பித்தேன், வீடு எடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு ராத்திரியும் நான் அப்படியே வீடு எடுத்துப்பேன். அதிகாலை வேலை காலை நேரத்தில் அப்படி தான் நான் எழுந்திருப்பேன், அப்படி தான் இருப்பேன். விவரிக்க முடியாத ஒரு வெறுமைத்தன்மை எனக்குள்ள இருந்தது. வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வாலிபன், சாதாரண ஒரு வாலிபன், நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு சம்பாத்தியம், என்கிட்ட கார் இருந்தது. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. வெளியில 18 வயசு தான் என்னுடைய கார் வாங்கிட்டேன். ஆனால் நான் வீட்டில் இருக்க மாட்டேன், வாழ்க்கைக்கு நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன், என் வாழ்க்கைக்கே மதிப்பு தர்றாத பொழுது மற்ற வாழ்க்கை நான் சுத்தமாக மதிக்க மாட்டேன். மனுஷ வாழ்க்கைக்கு என்னை பொறுத்தவரைக்கும் மதிப்பே கிடையாது. மனுஷ வாழ்க்கையும் மிருகமும் எனக்கு ஒன்று தான். அந்த பாருக்குள்ளே நிலைமை இன்னும் மோசமாகுது, குழப்பம் பெருசானது. அந்த மனுஷனும் பல குற்றங்களில் ஈடுபட்டவன். எங்கே நான் இப்போ துப்பாக்கி வச்சுருப்பேன். கடைசியில் நான் அந்த குழப்பத்தில் சண்டையில் அவனை கொண்டுட்டேன். தப்பிக்க பார்த்து முடியல, என்னை கைதி பண்ணிட்டாங்க. அப்போ தான் எல்லாமே மோசமாகுது. நான் அடி ஆடத்துக்கு போனேன், அதுக்கு மேலே இல்லாத ஒரு தரைமட்டமான நிலைமைக்கு போய் நான் மோதி நின்னேன். ஒரு மனுஷன் கீழே விழும்பொழுது பயங்கரமான ஒரு அடி போடும். இந்த மனுஷனால் அப்படியே அசையக்கூட முடியாது, இந்த மனுஷனால் அசையக்கூட முடியாது. அப்படியே தான் நான் உணர்ந்தேன். அந்த பாரில் அந்த குற்றம் செய்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது நான் அப்படி தான் உணர்ந்தேன். எனக்கு தெரியும் இந்த தண்டனை அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் கொலை செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்டேன். நான் கொலை செய்த போது கைது செய்யப்பட்டேன். எனக்கு தெரியும் அது ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு வெளியிலேயே அந்த வெறுமைத்தன்மை இருந்தது. சிறைச்சாலைக்கு உள்ளே வராத போது இப்போ உள்ள நிலைமை இன்னும் மோசம். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் தப்பிச்சு ஓடி சுடப்பட்டு இறந்தாலும் பிரச்சனை இல்லை. என் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு வழியிலிருந்து மறுமுனை வரைக்கும் இப்படியான ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நான் சிறைச்சாலைக்குள்ளே என்னுடைய இடத்துக்குள்ளே போய் இந்த திரையை மூடி நான் கூக்குரல் செய்தேன். அப்படி அங்கே ஜெபிச்ச என் தேவனே, இதான் என்னுடைய ஆபத்தான நேரம். நீங்கள் சொன்னீங்க நான் உன்னை விடுவிப்பேன் என்று. சில நாட்கள் கழித்து நான் வேறு ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டேன். அந்த சிறையிலிருந்து யூனிவர்ஸ் ஆலயத்தோட என் முதல் தொடர்பு அவங்க சிறைச்சாலையில் செய்கிற ஊழியத்தின் மூலமாக தான் ஏற்பட்டது. நாளுக்கு நாள் வார்த்தைகளை கேட்டு பிற்பாடு பிஷப்புடைய செய்திகள், அப்படியா மேலும் ஆலயத்துடைய செய்தித்தாள்கள், அது எல்லாமே எனக்கு ஒரு ஊட்டச்சத்தாக இருந்தது. எல்லா விதமான காரியத்தின் மூலமாக நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். பிஷப்புடைய புத்தகத்திலிருந்தும் நான் அதை கற்றுக்கொண்டேன். இந்த ஊழிய பணியின் மூலமாக அவங்க வந்து ஆலயத்து புத்தகங்களையும் செய்தித்தாளையும் கொடுத்தாங்க. அதனால் தேவனுக்கான ஒரு தாகம் எனக்குள்ளே ஏற்பட்டது. நான் எனக்குள்ளே என்னை சுத்திகரித்துக்கொண்டு அந்த பழைய நபராக இல்லாமல் நான் என்னையே தூய்மையாக்கி கொண்டிருந்த இரண்டு புத்தகம் என் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. முதல் புத்தகம் நீத்தி சங்கோமா சன்னியாங்க சேவனையை குறித்த அந்த காரியம், அசுத்தாவிகளை பற்றியது. நான் எந்த அளவு அசுத்தத்தால் பயன்படுத்தப்பட்டேன்னு இந்த புத்தகம் என் கண்களை திறக்கக்கூடியதாக இருந்தது. என் பிரயாணத்தின் துவக்கத்தில் எனக்கு விழிப்புணர்வு இந்த புத்தகம் கொடுத்தது. இரண்டாவது புத்தகம் இயேசுவினுடைய அடிச்சுவடுகள், எப்படி தவழுவது, இயேசு நோக்கி எப்படி முதல் அடி எடுத்து வைப்பது, விசுவாசத்துக்கான புதுப்பித்தலாக இருந்தது, பாதையை காண்பித்தது இந்த புத்தகம். இந்த வார்த்தை மூலம் விஷ மசீரோடைய புத்தகத்தின் வார்த்தை மூலம் எனக்குள்ள ஒரு தாக்கம் மாற்றம் ஏற்பட்டது. நான் யோசிக்கிற விதம் மாறியது. உலகத்தை பற்றி என் பார்வை, அதை பார்க்கிற என் விதம் மாறியது. என்னுடைய ஆலயம் ஒவ்வொரு நாளும் ரேடியோ டியூன் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையினால் நான் தேவனுடைய செய்தியை கேட்பேன். அதான் என்னுடைய சபையாக இருந்தது. உள்ளே பிஷப்புடைய செய்திகள் எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தி எனக்கு புரிய வைத்தது. என்னை குல மாற்றங்களை கொண்டு வந்தது. பிற்பாடு அந்த நேரம் நாங்கள் அழைக்கப்பட்டோம் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி. நான் கேட்டது நடக்கிற நல்ல செய்யணும், நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் செய்ய விரும்பணும். சரி, நான் செய்ய போகிறேன், என் பேர் எழுதி கொடுங்க, அடுத்த ஞானஸ்தானத்துக்காக என் பேரை குறிப்பிடுத்து கொடுங்க. நானே சொன்னேன். அத்தருணம் முதல் தேவனுடைய மனுஷன் சொன்ன எல்லாவற்றையும் நான் செயல்படுத்த முடிவெடுச்சேன். ஒரு நாள் எனக்கு நினைவருக்கு இப்போ மாதிரி ஒரு துணையாளர் என் தோளை தட்டி சொன்னாங்க, இந்த சிறைச்சாலிலிருந்து உன்னை தேவன் வெளியே கொண்டு போகிறது பெரிய விஷயமே இல்லை, மிக எளிமையான ஒரு செயல். ஆனால் ஏன் தேவன் உன்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வரணும், விடுவிக்கணும்? நீ அதே பழைய மனுஷனாக இருக்கிறதுக்கா, அதே மாதிரி இருக்கிறதுக்கா? இல்லை, நீ பரிசுத்தாவினால் அபிஷேகத்தை பெறணும். அதுதான் முக்கியம். நீ பரிசுத்தாவில் அபிஷேகத்தை பெறணும், அதான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தும். எத்தனை பேரை நீ பார்த்துருக்க சிறைச்சாலை விட்டு வெளியே போய் அதே நபராக இருந்து திரும்ப சிறைச்சாலைக்கு வந்திருக்காங்க? நீயும் வெளியே போயிட்டு திரும்ப அதே மாதிரி வரப்போறியா? நான் நினச்சாமா, அவங்க சொல்கிறது உண்மைதான், இது நிஜம்தான். நான் அப்படியா பல பேரை வெளியே இருக்கும்போது பார்த்துருக்கேன். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவாங்க, திரும்ப சிறைச்சாலைக்கு போவாங்க. ஒரே நபர் 3 தடவை 4 தடவை வந்து வந்து போவாங்க. இது உண்மை. ஒரு சிறை கைதி எப்படி உணர்வாங்க எனக்கு தெரியும். எனவே வந்து வந்து போகிறதுல என்ன பிரயோஜனம்? நான் மாறாத ஒரு நபராக இருந்தேன். எனவே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுவது மிக முக்கியம். அத்தருணம் முதல் நான் பரிசுத்தாவை அதிகமாக தேட தொடங்கினேன். ஒரு தருணம்
என்னுடைய கன்னத்தில் ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்தது. நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தபொழுது ஒரு வசனம் எனக்கு முன்னாடி நின்று ஒருத்தர் அறையிற மாதிரி, இது என்ன வசனம்? நான் ஒருவன் கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவனாக இருந்தால் அவன் கிறிஸ்துவுடையவன் அல்ல. நான் ஏற்கனவே மாறிட்டு இருக்கேன், தண்ணியில் ஞானஸ்தானம் பெற்றுட்டு இருக்கேன், பரிசுத்தாவியை தேடிட்டு இருக்கேன். அந்த வார்த்தை வந்த உடனே அவருடையவன் அல்ல என்று சொன்ன உடனே ஓங்கி அரைஞ்ச மாதிரி நான் உன்னதுன்னா அந்த நேரத்தில் அப்போ நான் தேவனுடையவன் இல்லையா அப்படின்னு நினைத்து கொண்டு நான் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். நான் உபவாச இருந்தேன், நான் ஜெபித்தேன், பிஷப்புடைய வார்த்தைகளை படித்தேன். அந்த நேரம் வந்து எனக்கு நினைவு ஆலயத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. சிறைச்சாலைக்குள்ளே நான் போயிருந்தேன். தானியல் போவாஸ் பிஷப் பேசிட்டு இருந்தார். நான் கவனிச்சுட்டே வந்த கடைசியாக 15 நாள் இருந்தது. அதை குறித்து பிஷப் இன்னும் ஊக்கப்படுத்தி அதிகமாக பேசினார். பரிசுத்தாவை பெறணும் அப்படின்னா நீங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த வார்த்தை 99% கொடுத்தா போதுமானதில்லை, 100% அனைத்து நீங்கள் அர்ப்பணிக்கணும். அந்த நேரம் நான் என்னை சுத்திகரித்து கொண்டு என்னை தயார்படுத்தினேன். அந்த 15 நாட்கள் நான் என்னை சுத்திகரித்து கொண்டு என் தேவனுடைய வார்த்தையை படித்தேன், அவரை தேடினேன், என்னை தயார்படுத்திக்கிட்டு சனிக்கிழமை அந்த நேரம் நான் சொன்ன ஆண்டு நான் என்னை சுத்திகரித்து கொண்டேன். ரேடியோவில் வரக்கூடிய செய்தி ஞாயிற்றுக்கிழமை காலை அதன் மூலம் நான் பரிசுத்தாவை பெறணும் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். எனக்கு நினைவு இருக்குது. பிஷப் அங்க மக்கள் அழைச்சிருந்தார். முன்னாடி வந்து எதிலிருந்து நீங்கள் எதிரால் கட்டப்பட்டவங்களா இருக்கீங்க, எதிலிருந்து நீங்கள் உண்மையாக வெளியே வர விரும்புகிறீங்க, அதை தேவனுக்கு அர்ப்பணிங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் உண்மையில் நான் இந்த இடத்துலேருந்து வெளியே வரணும் ஆண்டவரே. நான் ஜபத்தில் தேவனுக்கு அதை அர்ப்பணித்தேன். பிற்பாடு பிஷப் சொன்னார், இப்போ தேவனுக்கு அடி தான் எல்லாமே இருக்குது, நீங்கள் உங்கள் மிகப்பெரிய பிரச்சனை அவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா பரிசுத்தாவியை இப்போ தேடுங்க, தேவனை இப்போ தேடுங்க அப்படின்னார். நான் தேவனை தேட தொடங்கினேன். அதே சமயம் நான் புரிந்து கொண்டேன், பரிசுத்தாவி எனக்கு வேணும்னா நான் பெறணும்னா என்னுடைய கவனம் வேறு எது மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நான் என்ன பரிசோதித்து பார்த்தேன், எனக்கு உண்மையில் தேவை பரிசுத்தாவி இல்லை, அவர்கிட்ட அந்த என்ன கிடைக்க போதும் அந்த பலன் தான் எனக்கு தேவை அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் அவருக்கு சக்தி உண்டு, என்னை அங்கேருந்து வெளியே கொண்டு வரேன். நான் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சது தான் நினச்சேன். ஆனால் அந்த ஜபத்தின் நேரத்தில் நான் புரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய தெளிவு எனக்கு ஏற்பட்டது. என் மிகப்பெரிய ஆசை பரிசுத்தாவி அல்ல, சிறைச்சாலையிலிருந்து நான் வெளியே வர்றது தான். நான் அப்போ ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் தேவனை தருட முதல் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சுதந்திரம் விடுதலை உங்கள் கையில் தான் இருக்கு. அது முதல் என் எல்லா வேண்டுதல்கள் எல்லா விண்ணப்பங்கள் எல்லா ஜபங்கள் எல்லா கூக்குரல்கள் பரிசுத்தாவி பெறதாக இருந்தது. ஒரு நாள் அதிகாலை நேரம் சிறைச்சாலை ஏற்கனவே மோசமான ஒரு சூழல் இருந்தது. அந்த நாள் அங்கே ஒரு பெரிய வன்முறை, மக்கள் தப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க, ஒரு பெரிய கலவரம் சிறைச்சாலைக்குள்ள அந்த நேரம் ஏற்பட்டது. அதிகாரிங்க தெரிந்து கொண்டு எல்லாரையும் உள்ளே பூட்டு பூட்டிட்டாங்க. சூரிய ஒளியை பார்க்க முடியாத அளவுக்கு வேறு ஒரு அறையில் இருந்தவங்க தப்பிக்க முயற்சி பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணவங்களுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தது. அது அதிகாரி கண்டுபிடிச்ச உடனே நிலைமை மோசமானது, இருக்கிறத விட மோசமானது. சில துணிகள் மட்டும்தான் எங்கள் கிட்டே இருந்தது நாங்கள் மாற்றிக்கொள்ளும்படி. ஒரே ஒரு போர்வை தான், அதுவும் கடினமாக இருந்ததுன்னா அங்கே ஏற்கனவே நிறைய கூட்டம் சேர்ந்துருச்சு, நிறைய பேர் வந்துட்டாங்க. உள்ளே தப்பிக்கும்படியாக இருந்த அந்த அறையில் இருந்த கைதிகள் இன்னொரு அறைக்கு மாற்றப்பட்டாங்க. அங்கே ஒருத்தர் ஒருத்தர் படுத்துக்கிறது ரொம்ப கடினமாக இருந்தது, திரும்புறது அசைகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நாள் அந்த அதிகாலை நேரம் அந்த மோசமான ஒரு சூழ்நிலையிலே நான் அந்த சமயம் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன். அந்த மோசமான ஒரு சூழ்நிலை அந்த தருணத்தில் பரிசுத்தாவி அந்த நேர முதலின் வாழ்க்கையை எண்ணங்களை மாற்றினார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது நீங்கள் மாற்றம் அடைந்து புது சிருஷ்டி ஆவீர்கள். சிறைச்சாலைக்குள்ள அந்த மோசமான இடத்துல நான் சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இனி விடுதலை தேவையில்லை, ஏன்னா நான் ஏற்கனவே அந்த இடத்துல அதுக்குள்ளேயே நான் விடுதலை பெற்று விட்டேன். அது சரீர விடுதலை இல்லை, ஆவிக்குரிய விடுதலை. ஆனால் முன்பு நான் சரீர ரீதியாக வெளியே விடுதலையாக தான் இருந்தேன். ஆனால் உண்மையில் ஆவிக்குரிய விதத்தில் நான் ஒரு சிறை கைதியாக தான் வெளியே போயிருந்தேன். ஆனாலும் வெறுமை தன்மையாக சுதந்திரம் இல்லாதவனாக இருந்தேன். ஆனால் இப்போ சிறைச்சாலைக்குள்ளேயும் நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். எனக்குள்ள சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. காலம் கடந்தது, 4-5 மாதங்கள் கடந்து நான் விடுவிக்கப்பட்டேன். சிறைச்சாலை விட்டு வெளியே வந்த மனைவி நான் யூனிவர்சல் ஆலயத்தை சந்தித்தேன். நாங்கள் நற்செய்தி குழுவில் இணைஞ்சோம். நாங்கள் துணையாளரான இருவருமே எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. எனக்கு ஒரு மகள் இருக்காங்க. தேவன் எங்களை எல்லா வழியிலும் ஆசீர்வதிச்சிருக்கார். நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். யூனிவர்சல் ஆலயத்துடைய சிறைச்சாலை ஊழியத்துக்காக அங்கே தான் நான் ஆண்டவரை கண்டடைந்தேன். அவங்க ஒரு அருமையான ஊழியர் செய்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பிஷப் மசீடோ உடைய புத்தகத்தின் மூலமாக அவர் வார்த்தையில் பல விஷயம் கற்றுக்கொண்டேன். அவர் புத்தி உள்ள விசுவாசம் குறித்து பேசுகிறார், புத்திசாலதனத்தை பயன்படுத்தும்படி சொல்கிறார். மக்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை தவறாய் ஆலயத்தை குறித்து சொன்னாலும் ஆலயம் சிறந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது, அதான் உண்மை. வியாழக்கிழமைகளில் மக்கள் சிறைச்சாலை கொண்டு போய் பிரசனங்களை கொடுக்குறாங்க, தேவன் வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க, புத்தகங்களை தராங்க, செய்தித்தாள் கொடுக்குறாங்க. இப்படியாக தான் நான் ஆண்டவரை பரிசுத்தாவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன், அறிந்து கொண்டேன். இன்று
நான் தேவனோடு கூட இருக்கிறேன். அவர் என்னை எல்லா விதத்தில் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கார். முக்கியமாக பரிசுத்தாவினால் என்னை அபிஷேகிச்சிருக்கார். எனக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எனக்குள் இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் தான் எனக்கு எல்லாமே. என் வாழ்க்கையில் மிக முக்கியமானவர், விலைமதிப்பற்ற ஒருத்தர். நான் எதை வேணுமானால் இழக்கலாம். நான் மீண்டும் சிறைச்சாலைக்குள்ளே கூட போலாமானால் பரிசுத்தாவை என்னால் இழக்க முடியாது. அவர் இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் இங்கே இந்த இடத்துல இருக்க முடியாது. அவர் தான் ரட்சிப்பு நிலைச்சிற்கு உதவி செய்கிறார். உடல் மண்ணுக்கு போகுமானால் ஆத்மா எங்கே செல்ல போகிறது? தேவனுடைய வழியில் நிலைச்சிருக்கவும் அவருக்கு கீழ்ப்படியவும் நம்மை உந்தக்கூடியது, பலப்படுத்தக்கூடியது யார்? பரிசுத்தாவிதான். அவர் தான் இன்னி வரைக்கும் என்னை காத்து கொண்டிருக்கார். அவரை நான் மீண்டும் சந்தித்து அவரோடு சேரும் வரை என்னை காத்து கொண்டிருப்பார். நண்பர்களே, யார் நீங்கள் இந்த சாட்சியை கூர்ந்து கவனித்தீர்களோ கண்டிப்பாய் நீங்கள் ஆச்சரியத்தில் இருப்பீர்கள். சில பேர் சந்தோஷத்தில் இருக்கலாம். கண்டிப்பா நம்பாதவங்களுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது. விசுவாசிக்காதவர்களுக்கு இயேசுவால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படின்னு பைபிளில் பார்க்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் யார் நீங்கள் விசுவாசிக்க கூடுமோ, யார் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். நண்பர்களே, இன்னொரு அற்புதமான சாட்சியை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். வெறும் இளம் வயதில் உள்ளவர் மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு எந்த வயதும் தடை இல்லை. நண்பர்களே, கர்த்தர் மனுஷன் அல்ல, அவர் கை குறுகியதல்ல, அவர் செவி மந்தமானதல்ல. உங்கள் சத்தத்தை கேட்க கூடாதபடி, உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதபடி இந்த நேரம் கூட நான் பேசுகிற இந்த நேரம் கர்த்தர் தம் இரண்டு கரத்தை நீட்டுகிறார் உங்களுக்காக. நீங்க ஓடி வந்தவர் கரத்தை பிடித்து கொள்ள கூடுமானால், அல்லது அதை இடத்துல அவர் கரத்தை பிடித்து கொள்ள கூடுமானால், கரங்களை கொஞ்சம் மேல உயர்த்தி போதும், தேவனால் மீதி வேலை செய்ய முடியும். நண்பர்கள், இதுதான் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் செய்ய போகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இன்னும் இரண்டு தினங்கள் மட்டுமே இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த சிறப்பு நோக்கத்துக்காய், இந்த சிறப்பு காரியத்துக்காய் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். நீங்கள் தனிமையிலே விடப்பட்ட ஒருவரை போல உணர்ந்தால், ஒரு அறைக்குள்ள பூட்டப்பட்ட நிலைமையில நீங்க உங்களை வெளியே கொண்டு வர விரும்பல. ஏன்னா நீங்க விரக்தி அடைந்திருக்கலாம், பல பேரால ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்க வியாபாரத்துல ஏமாற்றப்பட்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டிருக்கலாம், தனிமையில விடப்பட்டிருக்கலாம், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உங்களை அப்படியே கைவிட்டிருக்கலாம். நீங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நண்பர்களே, தேவன் இருக்கிறார். அதே சமயம் நாங்கள் இருக்கிறோம் இங்கே. எல்லா முயற்சிகளை உங்களுக்காய் செய்ய மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் நம்பினால், நீங்கள் விசுவாசித்தால், அனைத்தும் உங்களுக்காக என்ற நோக்கத்திலே நாம் இணைய போகிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 நீங்கள் சிறப்பு விருந்தினர். எங்களோட விசுவாசனை காரியத்தில் இணைய முடியாது. அதை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் வெள்ளிக்கிழமை நாளை 7:00 சிறப்பு நேரம், காலையிலிருந்தும் ஆலயம் தொடர்ந்து திறந்திருக்கும். ஆனால் சிறப்பு நேரம் 7:00, அனைத்தும் உங்களுக்காய் செய்யப்பட போகிறது. எங்களோடு வந்து இணைந்து இந்த மாபெரும் விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ள விரும்பினால் நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த சிறு வீடியோ கிளிப் நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவாய் புரியும். நாளை இங்கே நாள் முழுவதும், காலை முதல் இரவு வரை, என யூனிவர்சல் ஆலயம் காலை 7:00 முதல் திறந்திருக்கிறது. இங்க என்ன செய்ய போகிறோம் அதை பற்றி ஒரு சிறு வீடியோ கவனிங்கள். நாம் தொடர்ந்து இணைந்திருக்கும். அந்த சாட்சியை மறக்க வேண்டாம். இந்த வயதான நபருடைய சாட்சி, அவர் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார் என்று. பலவிதமான பிரச்சனையை சந்திக்கிறவராய் இடத்துல இருக்கலாம். உதவிக்காய் இங்கும் அங்கும் அலைந்து திரிகிற ஒருவராய் நீங்கள் இடத்துல இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தாரால் கைவிடப்பட்டவராய், உறவினர்களால், நண்பர்களால் கைவிடப்பட்டவராய், ஏன் மருத்துவர்கள், மிகப்பெரிய அதிகாரிகள், அவர்களும் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலையிலே தள்ளப்பட்டவராய் உங்களுடைய வாழ்க்கையானது இடத்துல இருக்கலாம். உங்கள் எல்லோருக்கும் ஒரு மிக சிறப்பான செய்தி இந்த நேரம் நான் தெரியப்படுத்த இடத்துல விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையில் இங்கு சொல்லப்பட்டது போல, அப்பொழுதும் தான் முதல் பேசுமா மட்டுமல்ல, இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கிலியாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். இதுதான் சரியாக வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமை நாம் செய்ய போகிறது. நாங்கள் போதகர்கள், எங்களுடைய மனைவிகள், உதவியாளர்கள், ஊழியக்காரர்கள் எல்லோரும் மிஸ்பாவிலே அல்ல, யூனிவர்சல் ஆலயத்திலே ஒரே மனதோடு ஒன்றிணைந்தவராய் தேவனுடைய அதிகாரத்தினால் உங்களுக்கு இந்த உதவியானதை இந்த செய்யும்படியாக நாங்கள் ஒருமித்தவராய் இதற்கு இருக்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எந்தவாய் இருந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், தேவனுடைய உதவியானதை பெற்றுக்கொள்ள
அவருடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் பார்க்கும்படியாக விருப்பத்தை வைப்பீர்களே ஆனால் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நம்முடைய தலைமை சபையினுடைய முகவரி 282 கீழ் 681 விளக்கு அண்ணா சாலை மவுண்ட் ரோட் சென்னை 606. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்க தேவனுடைய வழி நடத்தலை பெற்றுக் கொள்ளும்படியாக விசுவாசத்திலே வரவேற்கப்படுகிறீர்கள். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. இதுதான் நாளைய தினம், திரும்பவும் சொல்லுகிறேன், நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம். உங்களோட கரங்களை சேர்த்தேன். ஆண்டவர் சொன்னார், இருவர் பூமியிலே ஒருமனப்பட்டால் பரலோகத்திலே பிதாவினால் செய்யப்படும். இந்த வார்த்தை நாளைய தினம் நாம் செய்து பார்க்க போகிறோம். ஒன்றிணையலாம், உங்கள் பிரச்சனை கண்டிப்பாய் தீர்க்கப்படும். நண்பர்கள், நான் சொன்னதை போல, பேசிக் கொண்டிருந்ததை போல, 65 வயது நிரம்பிய இந்த பெண் கண்டிப்பா மிகப்பெரும் அளவுல வயதானவர் கிடையாது, ஆனால் உடல் ரீதியா சக்தி இழந்த ஒருத்தர். அவர் உடலுடைய நிலைமையை நீங்க கேள்விப்படுவீங்க. ஆனா முக்கியமா இந்த மாதிரி ஒரு வயதுல இன்னொருத்தரை சார்ந்து வாழ வேண்டியவர், இன்னொருத்தருடைய தயவுல வாழ வேண்டியவர், இன்னொருத்தருடைய உதவியில வாழ வேண்டியவர், இன்னொருத்தருடைய அரவணைப்பின் கீழ் வாழ வேண்டிய ஒருத்தர், தன்னந்தனியாய் தனியான பெண்ணாய் வாழ்க்கையிலே சாதித்துக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, உயிருள்ள தேவனுடைய ஆவி ஒருத்தருக்குள்ள வரும்பொழுது, பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள்ள வரும்பொழுது, அவர் செய்கிற முதல் காரியம் என்ன? அந்த நபரை பலப்படுத்துகிறார். நீங்க உங்களை பார்த்து அனுதாபப்படுற ஒருத்தரா இருந்தா, பரிதாபப்படுற ஒருத்தரா, எல்லா நேரம் அழுது கொண்டிருக்கிற ஒருத்தரா, ஏன் எனக்கு யாருமே இல்லை, என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் ஒருபோதுல இருந்து வெளியே வரமாட்டேன், எனக்கு தூக்கி என்னை தூக்கி விடுறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரம் இல்லை, இப்படியா வாழ்க்கையை குறித்த சலிப்பான வார்த்தைகளை நீங்கள் பேசி கொண்டிருந்தால் இது ஒரு சரியான அடையாளம், கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே இல்லை. நண்பர்களே, கர்த்தருடைய ஆவி ஒருத்தருக்குள்ள வரும்பொழுது அந்த நபர் வாழ்க்கை உள்ளும் புறம்பும் மாறுகிறது. ஆனா எப்படி இது சாத்தியம்? நீங்க வெறும் வார்த்தையை கேட்பது முக்கியம் அல்ல, நீங்க வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். இந்த வாரம் முழுவதும் தேவனை சோதிப்பதை பற்றி நாங்கள் நிகழ்ச்சிகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கவனிக்கிற மக்கள் நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கலாம். தேவனை சோதிக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் வார்த்தையை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறது, நடைமுறைப்படுத்துவது. ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை அவர் வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது அந்த நேரம் அவர் தேவன் வார்த்தையை சோதிக்கிறார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள் கிடையாது, கேளுங்கள் கிடையாது, ருசித்து பாருங்கள். உங்களுக்கு வித்தியாசம் புரிகிறதோ? கர்த்தர் நல்லவர் என்பதை கேளுங்கள் பாருங்கள் பைபிள் சொல்ல, ருசித்து பாருங்கள். அப்போ அவர் நல்லவரா இல்லையான்றது நீங்க ருசிக்கும் போதுதான் தெரியும், நீங்க செய்து பார்த்தாதான் தெரியும், கடைபிடித்து பார்த்தாதான் ஒரு வார்த்தையின் சக்தி உங்களுக்கு தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை சோதனையின் ஞாயிறு நண்பர்கள், நாம் கர்த்தருடைய வார்த்தையை சோதிக்க போகிறோம். அவர் சொன்னார், என்னை சோதித்து பாருங்கள். இந்த பெண் தேவனுடைய வார்த்தையை சோதித்தார், கீழ்ப்படிந்தார், பலன்களை அனுபவித்துக் கொண்டுகிறார், ருசித்துக் கொண்டுகிறார். அந்த அனுபவத்தை தான் சாட்சியின் மூலமா உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறார். அதன் பிற்பாடு நம்ம ஜபத்துல ஒன்றிணைய போகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். தேவன் வார்த்தையை நீங்கள் சோதித்து நீங்கள் அனுபவித்து பார்க்கும்படி சாட்சி கவனிங்கள் நண்பர்களே. வணக்கம். என் பேர் எஸ்தர் நாகலட்சுமி. என் வயசு 65. நான் வந்து 23 வருஷத்துக்கு முன்ன இந்த ஆலயத்துல யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அப்போ வந்து தசம பாகத்தை பத்தி பாஸ்டருங்க பேசுவாங்க. அப்போ எனக்கு தசம பாகம்னா என்னன்னே தெரியாது. அப்போ நான் என்ன செய்வேன், 10 ரூபா 10 ரூபா நான் கவரில் 10 ரூபா போட்டு 10 ரூபா கொடுத்து அப்படிதான் இதுன்னேன். அப்புறமா அவங்க மெசேஜ் நடத்த நான் மல்கியா படித்தேன். அதில் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், 10 ரூபா நீங்க வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, உங்க கையில என்னென்ன வருதோ அதுல 10 ரூபா வைக்கணும்ன்றதை உணர்த்தினாரு. இந்த 21 வருஷமா நானு கரெக்டா எவ்வளவு என்ன வருதோ, 10 ரூபா வந்தா கூட 1 ரூபாய் எடுத்து வச்சிருவேன். அந்த மாதிரிதான் இது வரலையும் நானு தசம் பாகத்துல உண்மையா இருக்கேன்.
என்னை ரொம்ப சிறப்பாக வச்சிருந்தாரு. நான் வேலை செய்துன்னு இருந்தேன், குடும்பத்தோடு இருந்தேன். ஆனால் குடும்பத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்து நான் வீட்டை விட்டு வெளியே வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வெளியே வந்தேன், வெளியே வந்து எனக்கு யாருடைய தயவும் இல்லை. ஆண்டவரே நீ தான் எனக்கு ஒரு வேலை கொடுத்து எங்கன்னா என்னை நல்லபடியாக வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஜபித்தேன். அப்போ ஆண்டவர் கிருபியால், ஆமாம், நான் உண்மை தன்மையாக இருந்ததுனால எனக்கு ஆண்டவர் ஒரு வேலையும் கொடுத்து அங்கே தங்க வைக்க தங்குற அளவுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் நான் அவங்க ஓய்வு நேரத்தில் வெளியே வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் என் பிள்ளைங்ககிட்டே விட்டுட்டு வந்துட்டேன். அதனால திருப்பி அதுங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணி இப்போ எல்லாம் வாங்கினு நான் முதியோர் பென்ஷன் வாங்கிறதுக்காக தாசில்தார் ஆஃபீஸ் போனேன். அங்கே போனாக்கா நேமா ஏற்கனவே வாங்கியிருக்கிறேன், இன்னும் என்னத்துக்குமா அப்ளை பண்ணுறீங்கன்னு. இல்லை நான் 4 வருஷமா நான் இல்லை நான் வாங்கலைன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, இல்லைம்மா இருக்கு, நீங்கள் விவோ கிட்ட ஆர்ஐ கிட்ட போய் கையெழுத்து வாங்கினுவாங்க. சரின்னுட்டு நான் ரெண்டு பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினேன். இப்போ அவங்க எழுதி கொடுத்து மாதம் மாதம் 10,000 வாங்கிக்கோங்க, மொத்தமாக கொடுக்க முடியாது, கவர்மெண்ட்லேருந்து 10,000 வாங்கிக்கோங்க நாங்கள். அதே போல் நான் வாங்கி அதுலேயே நான் உண்மை தன்மையாக இருந்தேன். அப்போ இப்போ அந்த அந்த நேரத்தில் எனக்கு வீடு வாசலில் நான் ஒரு வீட்டில் போய் தங்கி இருக்கிறேன்னு ரொம்ப கவலையாக இருந்தேன். அந்த நேரத்தில் இப்போ ஆலயத்தில் பேசினாங்க, ஆலய வாடகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், நானும் ஒரு பங்கு அதில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் ஆலயத்தின் தூணாக இருக்க ஒரு பங்கை, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் அந்த ஒரு பங்கை, நான் பொருத்தனை பண்ண பங்கை நான் கொடுக்கணும்னு இருந்தேன். இதுவரையிலுமே நான் கொடுத்துக்கின்னு தான் இருக்கேன். அப்போ நான் சொன்னேன், உங்கள் ஆலயத்துக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு ஒரு வீடை கொடுங்கன்னு நான் ஜபம் பண்ணேன். அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு வீடு கட்டுற அளவுக்கு தந்தார். அந்த நேரத்தில் தான் இந்த சாவி ஆலயத்தில் கொடுத்தாங்க. இந்த சாவியை வச்சு தான் நான் பொருத்தனம் பண்ணேன். அதே போல் வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து என் வீட்டு சாவியையும் அதில் நான் கோத்து திருப்பியும் சாட்சியாக வந்து நின்னேன். எல்லாத்துலேயும் ஆண்டவர் எனக்கு, நான் உண்மை தன்மையாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் எனக்கு ரெட்டத்தனையாக தான் ஆசீர்வதிக்கிறார். அதே போல் 6 மாசமாக நான் வேலைக்கு எங்கேயும் போகிறதில்ல. கண் ஆப்ரேஷன், 2 கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், வேலைக்கு போகிறதில்ல. ஒரு ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணவங்க கூட கண் சரியாக தெரியலன்றாங்க. ஆனால் நான் 2 ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு பைபிள் கூட இப்போ கண்ணாடி இல்லாமல் படிக்கிற அளவுக்கு ஆண்டவர் கிருபை பண்ணார். அதே போல் நான் இப்போவும் அங்கே இருந்தாவது எனக்கு காசு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நான் வேலையில் தசம பாகம் கொடுக்க முடியாது என்று சொல்லவே இல்லை. தசம பாகம் பாட்டை கொடுக்குறேன், தூணுக்கு பொருத்தனை பண்ணது தரேன். எந்தெந்த பொருத்தனை பண்ணுறனோ ஆலயத்தில் எல்லா பொருத்தனையும் நான் செய்கிறேன். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் எல்லா பாகத்துலேயும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். நல்லது நண்பர்களே, எல்லாமே சொல்லப்பட்டது. இனி தீர்மானம் உங்களுடையது. நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அடுத்தது என்ன? நீங்கள் அறைக்குள்ளே முடங்கி இருக்க போறீங்களா, இல்லை குறை சொல்லிட்டு இருக்க போறீங்களா, அல்லது தேவன் வார்த்தையை சோதிக்க தயாரா? கர்த்தர் தம் சக்தியை உங்களுக்கு நிரூபிக்க தயார். எனவே நாம் ஒன்று சேரலாம் விசுவாசத்தில். இது ஜபத்தின் நேரமாக இருக்கிறது. ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, நீ எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர். எனவேதான் இங்கே நான் செய்கிற ஜெபம், இவர் எந்த நாட்டை, எந்த இடத்தை, எந்த பகுதியை, எந்த மூளை முடுக்கில், எந்த நிலைமையில் இருந்தாலும் இவரை சென்றடைய முடியும். ஒருவேளை இவர் கூப்பிட்டும் கேட்காத, யாரும் கேட்க முடியாத ஒரு தூரத்திலே, ஒரு நிலைமையிலே, ஒரு இடத்திலே, ஒரு சூழ்நிலையில் இவர் இருக்கலாம். ஆனால் உன் சக்திக்கு இது அப்பாற்பட்டது அல்ல, உன் சக்திக்கு இது முடியாதது அல்ல. இந்த நேரம் நான் ஜெபிக்கிற தருணம், உன் சக்தி அந்த இடத்துல செல்லட்டும். இவருக்குள்ளே தன்னம்பிக்கை கொண்டு வரட்டும், உற்சாகத்தை கொண்டு வரட்டும், மன தெளிவையும் மன தைரியத்தையும் கொண்டு வரட்டும். இவர் சூழ்நிலை மாற முடியும். இவர் வார்த்தையை சோதிக்க தயாராக இருப்பாரானால், அல்லது புரிந்து கொண்டிருப்பாரானால், தகப்பனே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இவரை ஆயத்தப்படுத்தும். காலை 9:30 அல்லது நாளை இரவு எங்களோடு இணையும்படி, நாளை நாள் முழுவதும் எங்களோடு இணையும்படி தயார்படுத்தும், ஒன்றிணையும்படி. இவர்களை தடுக்கிற, அழித்துக் கொண்டுகிற எல்லா எதிரிகளை ஜெயிக்க இன்றைக்கு இந்த விசுவாசத்தை இவர்கள் மீது அறிக்கை செய்கிறேன். உம்முடைய சமாதானத்தை இந்த ஆத்மா மீது அறிக்கை செய்கிறேன். தேவன், ஒரு புது நம்பிக்கை இவருக்குள் பிறக்கட்டும். இந்த ஜபத்தின் வாயிலாய் இயேசுவின் பெயரால்
இதை அறிக்கை செய்து அதே பிரகாரம் நீ செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. ஆமென். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். நண்பர்களே, மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், நாளை நாள் முழுவதும் நாங்கள் இங்கே இருப்போம். எங்களோட இணையங்கள் விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 தேவன் வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை சோதித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாய், ருசித்து பார்க்கும்படியாய். நாளை இரவு இதே நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384-387-38. நன்றி.